அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அற்புதமான ஒரு ஆன்மீக பதிவு இன்று உங்களுக்காக. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும், மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்றது. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை மனதார நாம் நினைத்து பிரார்த்தனை செய்து அவங்களை வழிபாடு செய்யும் பொழுது நம் வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சத்தை நிரந்தரமாக நம்மளால தங்க வச்சுக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது மகாலட்சுமி நம் வசப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் அந்த வீடு பார்த்திங்கன்னா சுபிக்ஷம் அடையும் அப்படின்றதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. இதற்கு ஒரு சுலபமான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால காலையிலேயே ஒரு மங்களகரமான ஒரு நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக நிறைந்த ஒரு பதிவை கொடுக்கும் பொழுது மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும், எனக்கும் உங்களுக்குமே. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பொதுவாகவே எல்லாருடைய வீடும் சுத்தபத்தமாக தான் இருக்கும். ஆக வீட்டு பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இது மூணையும் லக்ஷ்மிக்கு முன்னாடி வச்சுட்டு உங்கள் மனசில் தோடக்கூடிய இல்லை உங்களுக்கு தெரிந்த தெரியாத ஏதாவது ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருள்களையும் மகாலட்சுமிக்கு நீங்கள் அவங்களுடைய பாதத்திற்கு கீழே சமர்ப்பணம் பண்ணுங்க. என்ன அந்த மூன்று பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு ஏலக்காய், மூணு கிராம்பு, சின்ன துண்டு பெயர் சொல்லாதது வசம்பன் சொல்லுவோம். அதான் இந்த மூன்று பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதில் வீட்டில் கிடைக்கும். நீங்கள் நான் சொல்லி வாங்கி கூட வச்சுருப்பீங்க. இப்போ கையில் உங்களுக்கு உடனே நீங்கள் போனால் எடுக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஏலக்காய், கிராம்பு, சின்ன துண்டு வசம்புன்னு சொல்லக்கூடியது. சின்ன துண்டு வசம்பு. இப்படி இந்த குறிப்பிட்ட மூன்று பொருளும் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழத்தோட மேலே எடுத்து வச்சுருங்க. இதை அப்படியே கொண்டு போய் லக்ஷ்மியோட பாதத்திற்கு கீழே வச்சுருங்க. நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய பொருள்கள் தான் இந்த ஏலக்காய், கிராம்பு, இந்த சின்ன துண்டு வசம்பெல்லாம் சொல்லக்கூடியது. மூணு மூணாக எடுத்து வைங்க. அப்படி நீங்கள் வெத்தலை வைக்கிறதா இருந்தாலும் மூணு வச்சுக்கோங்க, வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு வச்சுக்கோங்க, கொட்டைப்பாக்கு கிடைக்கும் அப்படின்னா கொட்டைப்பாக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மூணு ஏலக்காய் வச்சுருங்க, மூணு கிராம்பு, மூணு சின்ன துண்டு வசம்பு. ஒன்று தான் இருக்குன்னா அதை கட் பண்ணி கூட மூணாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே மல்லிகை பூ இதெல்லாம் எடுத்து வச்சு மகாலட்சுமிக்கு முன்னாடி நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது சரியாகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முக்கியமாக இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடியது பணம் சம்பந்தமான, கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே சரியாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவது மங்களகரமான காரியம் ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் செய்கிறது நிச்சயமாக கை கொடுக்குன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போது நிச்சயதார்த்தம், திருமணம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நல்ல காரியங்களுக்கான அடித்தளமாக பல விஷயங்கள் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டு முறையை மறக்காமல் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளை செய்யும் பொழுது நல்லபடியாக நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்கள் நல்லபடியாகவே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு துளியளவும் சந்தேகம் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்க. மனதார இரண்டு கைகளையும் கூப்பி இரு கையேந்தி மகாலட்சுமியிடம் வரத்தை கேட்டு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அதற்கான ஒரு பதில் உங்களுக்கு அருளாக கிடைக்கும்னு சொல்லலாம். தினந்தோறும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு, வசம்பு, இலக்கெல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் நீங்க சப்போஸ் உங்களை எல்லா நாளும் வந்து வச்சு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமைகளை வச்சு பாருங்க, நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் தென்படுனே சொல்லலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கி வச்சிட்டிங்கன்னா அதை உடனே எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், வசம்பு இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது, காய்ந்து போகக்கூடிய பொருள் கிடையாது. அப்படியே வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு மாதம், ரெண்டு மாதம் கூட கழித்து கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பூஜையே மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. காலையில் 6 மணிக்கு முன்னாடி தீபம் ஏற்றி மகாலட்சுமியோட பாதத்திற்கு முன்னாடி இந்த பூஜையை செய்தாலும் பரவாயில்ல, இல்லைனா மாலையில் செய்கிறதும் ரொம்ப நல்லதுதான். வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி தேவி வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மிக்கு வாசனை பூக்கள் கொண்டு நம்ம அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணணும். தாமரைப்பூ கிடைச்சதுன்னா வெள்ளிக்கிழமைகளில் விசேஷமானது, மறக்காமல் வாங்கி சாத்திருங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. வாசனை மிகுந்த எந்த பூ உங்கள் கையில் கிடைச்சாலும் அதை எடுத்து லக்ஷ்மிக்கு முன்னாடி வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பூஜையை செய்து பாருங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனைக்குமே சரி மிகப்பெரிய ஒரு தீர்வு அப்படின்றது உங்கள் இல்லம் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இந்த பதிவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பதிலளிக்க காத்திருக்கின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.